ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம லியோ படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன வணங்குறீங்க? பயங்கரமான எதிர்பார்ப்புங்க. எதிர்பார்ப்பு ஆடியோ லான்ச் வேற கேன்சல் ஆகி போச்சு. ஆமா, அது ஒரு பக்கம் ஏமாத்தி விட்டாங்க. ட்ரெய்லர் ஏமாத்திருக்கேன் போறாங்க அப்படின்றதுக்காக ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தீங்க. ஸோ எதிர்பார்த்த மாதிரியே ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ ஆடியோ லான்ச் கேன்சல் ஆகி விரக்தியில் இருந்த தளபதி ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக போய் ட்ரெய்லரை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துடலாம். ஓகேவா? ரெடி ரெடி நான் ரெடி நான் ரெடி காஷ்மீர் சீரியல் கில்லர் சாண்டி 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 மாஸ்டர். ஏற்கனவே நிறைய பேர் தெருவில் செத்து கிடக்கிறாங்க, பார்க்குற எல்லாரையும் சொல்கிறாங்க. ஒரு துணிச்சலான ஒரு போலீஸ் ஆபீசர் சிங்கம் மாதிரி வந்து அந்த சீரியல் கில்லரை சிவியம் எல்லா வண்ணம் இருப்பாரு. போலீஸ் ஆபீசர் கன்னு ரீலோட் பண்ற அந்த கேப்ல ஃபயர் பண்ணான். ஓகே, and you have a clean shot. அப்பா என்ன பண்ணுவ? கத்துங்க. தளபதி விஜய் இந்த ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியுமா? என்ன குழந்தை? அதே விக்ரம் ஷாட்டு. தெரிக்குது ரத்தங்கள். அனிருத் அனல் பறகுது. ஓடு ஓடு லியா. தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடா லியோ தான் உயிரோட சொல்லணும். கடைசியில் காட்டின விஜய் வேற மாதிரி இருக்காரு. அவர் தான் லியோ. அவர் தான் உண்மையான லியோவா? அவர் டபுள் ஆக்டா? அப்படியா என்னன்னு தெரியல. ஒருவேளை மேபி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சாப்பிட்டா இருந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து டெரரா மாறுவாரா என்னன்னு ஒன்றும் புரியலையே. ஆனால் ஓப்பனிங் பார்த்தா விக்ரம் மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா, ஒரு குழந்தை ஒரு ஃபேமிலியை வந்து இது பண்ற மாதிரி இருந்துச்சு. ஓவரால் நல்ல ஒரு ஒரு கிறிஸ்பான சரர் போச்சு. ஆமா, என்ன இது யோசிக்காத ஒரு சீரியல் கில்லர் இருக்கான். ஒரு வேளைக்கு நம்மள குழப்பறாங்களா உண்மையா என்னன்னு தெரியல, பட் ஒரு சீரியல் கில்லர் இருக்கான். ட்ரைலர் பார்த்த வரைக்கும் விஜய் ஏதோ டபுள் ஆக்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, அது உண்மையா பொய்யான்னு தான் தெரியல. தெரியல, குழப்பி விட்டுருக்காங்க. ஸோ ஒரே கேரக்டருக்கு ரெண்டு பேர் கொடுத்து இரு முகங்கள் இருக்குமோ என்னான்னு தெரியல. ஆமா, அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. பட் வந்து ஒரு தா உண்டு தா வேலை உண்டு இருக்கிற ஒரு நபரை போய் சுரண்டி விட்டு மனுஷனை லியோவா மாத்துறாங்க. ஆமா, அந்த மாதிரியான ஒரு கதையா தான் தெரியுது. அண்ட் வந்து ஒரு சாண்டி மாஸ்டர் பார்த்தா அடையாளமே தெரியலங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் சாண்டி மாஸ்டர்னே தெரிஞ்சிச்சு. சீரியல் கில்லர்னு பயங்கரமா காட்டினாங்க. ஆமா, லோகேஷ் கனகராஜுக்கு மன்சூர் ஒரு பெரிய உசுறு. அதனால கன்ஃபார்மா அடுத்த படத்துல இருப்பாரு அப்படின்னும் போது நம்ம அந்த போன படத்துல கொடுத்த இன்டர்வியூலே தெரிஞ்சிருச்சு. என் குடும்பத்தை என் கை வைக்கிறேன்னா அப்ப த்ரிஷா இந்த படத்துல செத்துருமோ?
இந்த படத்துல வாழ்வு இருக்கா இல்ல சாவு காத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கறத பாக்கணும். தளபதி நிறைய டைமென்ஷன்ல காட்டுறாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு. கடைசியில தளபதியை காட்டுறாங்க, என்னடா இது, அவர்தான் ஒரிஜினல் லியோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லியோ காட்டுறாங்க, ஓகே, அவர் ஏதோ ஒரு சம்பவம் பண்றாப்புல, அந்த சம்பவத்தை மறைக்கிறதுக்காக சாஃப்ட் கார்னர்லாம் வெளியே ஒருத்தர் காஷ்மீருக்கு போய், அதாவது ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் சுடுறான் ரோட்ல, ரெண்டு ஒரு சீரியல் கில்லரு தாறு மரம் எல்லாத்தையும் அடிச்சு சுட்டு கொண்டுகிட்டு இருக்கான். அவன் வந்து நம்மளை பார்த்து சுடற நிற்கும் போது நம்ம கையில் ஒரு கன் இருக்கு, ஓகேவா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சுட்டாப்ல. அவனை கொண்டதுனால என்ன ஆகுது, இந்த ஒரு பெரிய மிஷனை வந்து நிப்பாட்டிட்டாப்ல. நின்னடா டேய், நாங்கள் எவ்வளோ பிளான் பண்ணி எப்படிப்பட்ட மிஷனை நாங்கள் இறக்கலான்னு வெயிட் பண்ணிருந்தோம், சம்மந்தமே இல்லாமல் உன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அவனை கொண்டியா, நீ உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு வில்லன்கள்லாம் இவரை நோக்கி வரான். அந்த மிஷனை விட்டுட்டு இந்த மிஷன் பக்கம் திரும்புறாங்க, இவர் கடகடகடன்னு ஓட ஆரம்பிக்கும், ஓட ஆரம்பி வேணாண்டா வேணாண்டா விட்டுருங்கடா விட்டுருங்கடா விட்டுருங்கன்னு இவரு எவ்வளவோ தள்ளி தள்ளி போறாப்புல, ஒரு மனசு நான் ரொம்ப போட்டு சுரண்டிக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுவான், காயமாயிரும். ஆமா, அப்புறம் திரும்பி பாப்பான்ல, மருந்து போடுவான் இல்லையா, ஸோ திருப்பி அடிக்க ஆரம்பித்த உடனே படம் சூடு பிடிக்குது. அங்கே தான் எனக்கு தெரிஞ்சு படம் வந்து ஃபாஸ்ட்டாக போகணுது வந்து தெரியுது. ஆமாம் ஆமாம், செம்ம ஸ்பீடாக தெரியும், அவ்வளோ இது சரசரசமாக, மேபி ட்ரெய்லர் டெக் டக்குன்னு கட் பண்ணி போட்டாங்க. ட்ரெய்லர் எப்பயுமே ஸ்பீடாக தான் இருக்கும், ட்ரெய்லர் பார்த்து ட்ரெய்லர் மாதிரியே படம் இருக்கும்னு எதிர்பார்க்கறது இல்லை. எஸ், ஸோ ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன், இன்ட்ரோல் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. விஜய்யே கன்வின்ஸ் பண்ணி தான் இந்த இன்டர்வல் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அவரே வேணாம்ட்டாராம், இந்த இன்டர்வல் வேணாம் வேணும், ஆனா அந்த இன்டர்வல் வச்சிருக்காங்களா, இன்டர்வல் பிராக்கு, இன்டர்வல் ட்ராக், அதான் இன்டர்வல் பிரேக், ஏதாவது ஒன்றும் இல்லை, இன்டர்வல் பிரேக், இந்த இன்டர்வல்னா இன்டர்வல் இல்ல, அதான் இடைவேளை விடுவாங்கல்ல, அதாவது ஐ அம் வெயிட்டிங், ஆ ஐ அம் வெயிட்டிங்லாம் சொல்லல, அதுல இது வேற மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்களாம், ஏதோ வித்தியாசமா அப்படி, விஜய்யே வேணாம்னு சொல்லி ஆனா வற்புறுத்தி வச்சிருக்காங்க லோகேஷ் ராஜ் கனகராஜ் வந்து கன்வின்ஸ் பண்ணி வச்சிட்டாங்க வச்சிருக்காரு. அப்போ என்ன என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா பாத்துட்டு அப்புறம் பாத்துட்டு வேற லெவல் இருக்கான்னு சொல்லிக்கிறாராம். யாரு அவரேதான், இதெல்லாம் யாரு சொன்னாங்க, ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், நான் நிறைய நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணல இல்லையா, ட்ரைலர் பாக்குறது முன்னாடி நீ சொல்ல மாட்டா, நான் அவரே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன், சூப்பர் சூப்பர், அவர் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு வேற மாதிரி இருக்கா இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி, அவர் படம் பார்த்து விஜய் வந்து இவர்கிட்ட சொல்லி இவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காப்ல, அந்த நம்பர் யாரு, அது வந்து ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தா, நான் பேட்டி காட்டு டீப் பேச்சு இருக்க இல்லையா, ஒன்னு வச்சு நாலு பேர் பேசுவாங்க, ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தாரு விஜய் சாரே வேணாம்னு சொல்லி லோகேஷ் வச்சு சொன்னாராம்ல, அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு இப்படிதான் காட்டுத்தியா பரவி கடைசியில தேட்டர்ல போய் வந்து எங்கடா அது அப்படின்னு இன்டர்வல் புதுசா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படியோ வித்தியாசம், எப்படியும் சுவாரஸ்யமான ஒரு இன்டர்வல் பிளாக் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம அடிச்சு விட்டுரும் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கலாம், பட் அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம், பட்டத்தை போய் உட்காந்து நிதானமா சரி ஓகே, ஆடியோல மிஸ் ஆனது சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சா, கன்ஃபார்மா நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ட்ரைலர் தான் இருந்துச்சு. அண்ட் எல்லாரும் கேரக்டர்ஸுமே நிறைய கேரக்டர்ஸ், ஜிவிஎம் அவர் வந்து மறுபடியும் இதில் போலீஸாக தான் வந்திருக்காப்புல, அவர் ஒரு ஸ்டீரியோ டைப்பாகவே மாற்றிடுறாங்க, எங்கப்போ சுற்றினாலும் போலீஸ், ஏன்னா அவருக்கு எப்பயுமே போலீஸ் கட்டிலே இருக்கிறதுனால ஸ்கெட்சா அப்படிங்கிறதுனால சரி ஓகே சார், உங்களுக்கு இந்த ரோல் இந்த ரோல் தான் சார் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டு இவரையும் போட்டு தள்ளுறாங்க போல எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், ஆனால் கதையும் சொல்கிறாரு அவர் விஜய் சொல்லும் பொழுதே போலீஸ் சுட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. எத்தனை பேர் இந்த படத்தில் சாவு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தோம், சாவுக்கு பஞ்சம் இருக்காது இந்த படத்தில், ஏன்னா ஃபுல்லாக கன் அது இதுன்னு இருக்கிறதுனால, ஸோ கன்ஃபார்மாக அந்த மாதிரி தான் போய் ஆகணும், படம் வர வழி கிடையாது. பட் உள்ள என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் இருக்குது இந்த ட்ரெய்லரை பார்த்து நம்ம சில கற்பனை உலகத்தில் இருப்போம், பட் படம் போய் பார்க்கும்போது வேறு டைமென்ஷனில் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொறுத்திருந்து நேராக தியேட்டரில் போய் பார்த்தா தான் அதுக்கான விடை கிடைக்கும். எஸ், ஸோ இதுதான் லியோ ட்ரெய்லருடைய ரியாக்ஷன் அண்ட் ரிவ்யூ. ஸோ உங்களுடைய நீங்கள் பார்த்துட்டீங்களா, அண்ட் உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது, அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக் என்னவா இருக்குது அப்படிங்கிறதுலாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்கப்பா. எஸ், ஸோ மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திப்போம், அதுவரை உங்களுடன் வைப்பிற்கொள்வது உங்கள் ஹரிபிரசாத் மற்றும் ஷஃபி, நன்றி நன்றி வணக்கம் லியோ.